நம்ம ஆன்லைன் கன்சல்டன்ட் சேனலை வந்து அதர் ஸ்டேட் பீப்புளும் ஃபாலோ பண்ணுறாங்க. ஏன்னா தெலுங்குக்காரர் ஒருத்தர் வந்து ஒரு கேள்வி கேட்டிருக்கிறாரு. அவருக்கு வந்து அவர் வந்து அங்கே ஆந்திராவில் சில பிக் பாஸ் நிகழ்ச்சி நடக்குது இல்லையா, என்டிஆர் ஜூனியர் என்டிஆர் வச்சு அந்த பிக் பாஸ் நிகழ்ச்சியெல்லாம் போட்டிருக்காரு. அவருக்கும் நோவி டிஜிட்டல் என்டர்டெயின்மெண்ட் அவங்க வந்து காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுத்து அவரோட சேனல் வந்து இன்னும் ஒரு 4 டேஸில் டெர்மினேட் ஆயிரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. ஸோ அவர் இது சம்மந்தமாக நோவி டிஜிட்டலை பல தடவை அப்ரோச் பண்ணி ரிசால்வ் பண்ண ட்ரை பண்ணியிருக்கிறாரு, பட் முடியலை. அப்போ என்கிட்ட அப்ரோச் பண்ணி கேட்குறாரு, இந்த மாதிரி என் சேனல் வந்து இன்னும் 2 நாளோட டெர்மினேட் ஆயிரும், ஸோ நோவி டிஜிட்டல் டீம் வந்து ஒரு 10 நாள் கழித்து ரிசால்வ் பண்ணால் என் சேனல் கிடச்சிருமா? ஏன்னா இப்போ எனக்கு கொடுத்துருக்க டைம் வந்து வெறும் 7 நாள் தான், அதில் ஏற்கனவே வந்து 5 நாள் ஓடிடுச்சு, இன்னும் 2 நாளில் அது முடியுமான்னு கூட எனக்கு தெரில. ஸோ இப்போ ஒரு வேளை என் சேனல் வந்து 1 மந்த் கழித்து என்னோடய காப்பிரைட் ஸ்ட்ரைக் அவங்க ரிசால்வ் பண்ணுறாங்க அப்படின்னா 1 மந்த் கழித்து என்னோடய சேனல் வந்து கிடச்சிருமா அப்படின்ற மாதிரி தான் அவரோட கேள்வி. ஏன்னா பொதுவாக வந்து கூகுள் வந்து 7 நாள் டைம் கொடுப்பாங்க ரிசால்வ் பண்ணுறதுக்கு, டிஸ்பியூட் ஃபைல் பண்ணுறதுக்கு. நம்ம சைடு தான் தவறு அப்படின்னா டிஸ்பியூட் ஃபைல் பண்ணியும் பிரயோஜனம் கிடையாது. அப்போ நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா, யார் ஸ்ட்ரைக் கொடுத்தாங்களோ அவங்ககிட்ட ரெக்வஸ்ட் பண்ணி தான் இதை ரிசால்வ் பண்ணி ஆகணும். ஸோ அவர் வந்து கான்டாக்டே பண்ண முடில. ஸோ அதனால தான் அவருடைய கேள்வி இதுவாக இருக்குது. அப்போ நான் சொன்னேன், நீங்கள் தாராளமாக எப்போனாலும் இப்போ இந்த 7 நாள் கொடுத்து இந்த 7 நாள் முடிஞ்சதுக்கு அப்புறம் கூட நீங்கள் அந்த பர்டிகுலர் கன்சர்ன்டு பர்சனை வந்து நீங்கள் அப்ரோச் பண்ணி ரிசால்வ் பண்ணுங்கள். ஒன்ஸ் ரிசால்வ் ஆயிடுச்சுன்னா உங்கள் சேனல் வந்துடும். ஏன்னா இதுக்கு முன்னாடி கூட இந்த மாதிரி நடந்திருக்கு. பயோஸ்கோப் அப்படின்னு சொல்லி ஒரு சேனல், அவங்களுக்கு வந்து விகடன் வந்து காப்பிரைட் தந்துட்டாங்க, ஒரு செட் ஆஃப் காப்பிரைட் தந்துட்டாங்க. அதனால் அவங்க சேனல் வந்து டெர்மினேட் ஆயிடுச்சு. டெர்மினேட் ஆன அந்த சேனலை அவங்க எப்படி ரிசால்வ் பண்ணாங்க அப்படின்னா, திருப்பியும் விகடனை அப்ரோச் பண்ணி விகடன் வந்து அந்த காப்பிரைட்டை ரிசால்வ் பண்ணி திருப்பி ஒரு 20 டேஸ் கழித்து அந்த சேனல் ரெக்கவர் ஆச்சு. ஐ திங்க் 20 டேஸ் அப்ராக்சிமேட்டாக. ஸோ அப்போ என்ன நம்மளுக்கு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, சேனல் டெர்மினேட் ஆனாலும் இப்போ காப்பிரைட் ஸ்ட்ரைக்னால டெர்மினேட் ஆனாலும் அந்த காப்பிரைட் ஸ்ட்ரைக்கை நீங்கள் ரிசால்வ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட சேனலை வந்து எப்போனாலும் நீங்கள் வந்து யூ கேன் ரெக்கவர் இட். ஸோ இது வந்து உங்களுக்கு ஒரு புதிய தகவலாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி காப்பிரைட் பிரச்சனை ஃபேஸ் பண்ணுறப்ப அதை ரிசால்வ் பண்ண முயற்சி பண்ணுங்கள். அதுக்கு இடம் கொடுக்காதீங்க. ஃபஸ்ட் திங் வந்து காப்பிரைட் ஸ்ட்ரைக்குக்கே இடம் கொடுக்காதீங்க. ஏன்னா அவ்வளோ கஷ்டப்பட்டு உழைப்பு போட்டு தான் உங்கள் சேனலை ரெடி பண்ணுறீங்க. ஸோ அதுக்கெல்லாம் இடம் கொடுக்காமல் இது பண்ணுங்கள். அதை மீறி காப்பிரைட் வருது அப்படின்னா ட்ரை டு ரிசால்வ் இட் அண்ட் ரெக்கவர் யுவர் சேனல் பேக். பை பை. மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம்.